குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் 7 நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேட்டர் அரவுண்ட் அஸ். ஸோ உங்களோட யூனிட் 3ல நம்ம மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படின்ற லெசன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம ஆட்டம்ஸ் பற்றியும் எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ சிம்பிள்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா, இதோட எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ்லாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ ஒரு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், அதோட அப்ரிவியேஷன்ஸ் ஆர் ஷார்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெல்டான் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு அவர் தான் அதோட சிம்பிள்ஸோட எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு இது மாதிரி ரவுண்ட் போட்டு ஒரு டாட்டு, கார்பனுக்கு ஃபுல்லாக அந்த ஷேடடு, ஆக்சிஜனுக்கு ஷேடு இல்லாமல், பாஸ்பரஸ்க்கு ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில், ஸோ அந்த சல்ஃபருக்கு ப்ளஸ்ஸு, அயனுக்கு ஐ, சில்வருக்கு எஸ், மெர்க்குரிக்கு டாட்டட் டாட்டடாக இருக்குது, பிளாட்டினம்க்கு பிடி, கோல்டுக்கு ஜி. ஸோ இந்த மாதிரி இவர் அசைன் பண்ணியிருக்கார். ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, திஸ் சிம்பிள்ஸ் ஆர் அலோகேட்டட் பை த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் யார் கொண்டு வந்தாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர், அதாவது ஐயூ பேக்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது பாருங்க, ரூல்ஸ் ஆர் ஃபாலோடு வைல் அசைனிங் த சிம்பிள்ஸ் டு அன் எலமெண்ட்ஸ். ஸோ சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு பாருங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு எலமெண்ட்ஸ், த கெமிக்கல் சிம்பிள்ஸ் போடும்போது யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 லெட்டர்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு லெட்டர் அப்படி இல்லைன்னா 2 லெட்டரில் தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம், சரியா. த சிம்பிள் அதாவது அதோட குறியீடு எப்படி இருக்க போகுது, கெமிக்கல் சிம்பிள்ஸ் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெட்டர், ஸோ கேபிட்டல் லெட்டர், ஏதாவது ஒரு இப்போ ஆக்சிஜன் அப்படின்னா ஓ வந்து கேபிட்டல் லெட்டரை எழுத போகிறோம். ஸோ அதுதான் இதோட ஃபஸ்ட்டு ரூல். ஸோ ஹைட்ரஜன் அப்படின்னா ஹெச். ஸோ இந்த மாதிரி நம்ம கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், சிங்கிள் லெட்டர் சிம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம், ஹைட்ரஜன், ஃப்ளோரின், ஆக்சிஜன், கார்பன். ஸோ ஹைட்ரஜனுக்கு ஹெச், ஃப்ளோரைடுக்கு எஃப், ஆக்சிஜனுக்கு எல்லாமே கேப்ஸில் இருக்குது பாருங்கள். பாஸ்பரஸ் பி, சல்ஃபர் எஸ், பொட்டாசியம், ஸோ பொட்டாசியம்க்கு பி போடாமல் கே போட்டிருக்காங்க, ஓகே. ஸோ யுரானியம் யூ. அடுத்து 2 letter சிம்பிள்ஸ். ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ்க்குலாம் இப்போ பாருங்களேன், ஹெச், ஹைட்ரஜன் மட்டும்தான் ஹெச் இருக்கா, கிடையாது, ஈலியனும் ஹெச்சில் தான் பிகின் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு என்ன போடுறாங்கன்னா, ஹெச் இ, ஓகே. ஸோ அந்த மாதிரி என்னென்ன லெட்டர்ஸ் ரெண்டு ரெண்டாக இருந்தாலும் அதுக்கு எப்படி ரெப்ரசன்ட், கார்பன் மட்டும்தான் சீல இருக்கா, இங்கே பாருங்கள் கால்சியம் இருக்குது, குளோரின் இருக்குது, குரோமியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி ரெப்ரஸ், கால்சியம்க்கு சிஏ, குளோரின்க்கு சிஎல், அப்புறம் குரோமியம்க்கு சிஆர், ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், 2 letters சிம்பிள்ஸ்லாம் பாருங்கள், சிம்பிள்ஸ் ஆஃப் 2 letters, அலுமினியம் ஏஎல், ஆர்கான் ஏஆர், அர்சனிக் ஏஎஸ், பேரியம் பிஏ, நிக்கல் என்ஐ, புரோமின் பிஆர், குரோமியம் சிஆர், கோபால்ட் சிஓ, ஈலியம் ஹெச்இ, மெக்னீஷியம் எம்ஜி, கால்சியம் சிஏ, குளோரின் சிஎல், ஓகே. அதே மாதிரி சேம் ஃபார் அதர் சிம்பிள்ஸ் பாருங்கள், அதர்ஸ்க்கு என்னென்ன இருக்குது. ஸோ கோல்டு, கோல்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாட்டின் வேர்டில் ஏயூ ஆஃப்டர் லாட்டின் நேம் வந்து ஆரியும், சிமிலர்லி காப்பருக்கு சியூ லாட்டின் வேர்டில் குருப்பியும், குருப்பியும். ஸோ அதை காப்பர் குப்பியும், சியூ லெட்டுக்கு பிளம்பிபியம் பிபி, பொட்டாசியம் கலீனியம் கே, ஐஎன் ஃபெரீரியம் எஃப்இ, மெர்க்குரி ஹைட்ரோகினியம் ஹெச்இ, சோடியம் நைட்ரீனியம் என்ஏ. ஸோ அந்த மாதிரி லாட்டின் வேர்ட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கெமிக்கல் ஃபார்முலா பார்க்க போகிறோம். H2 கெமிக்கல் ஃபார்முலா, H2, ஸோ 2 H, ஸோ H2 கீழே 2 இருக்குது. அப்போ H எத்தனை, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1, ஏன்னா ஆக்சிஜன் கீழே எந்த நம்பரும் இல்லை, அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், 1 எடுத்துக்கணும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க, வாட்டர், H2 வாட்டர், H2O. ஸோ H2, ஸோ 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதர் கெமிக்கல் பாருங்கள், என்னென்ன கெமிக்கல் ஃபார்முலா, சோடியம் குளோரைடு, NaCl, அமோனியா, NH3, ஸோ குளுக்கோஸ், C6H12O6. 6 வந்து கார்பன், H12 வந்து ஹைட்ரஜன், ஓ வந்து 6 ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ அந்த மாதிரி சம் ஆஃப் காம்பவுண்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு 1 எழுதியிருக்கணும். H2O வாட்டர், C6H12O6 குளுக்கோஸ்,
salt வந்து NaCl sodium chloride C2H6O ethanol NH3 ammonia H2SO4 sulfuric acid CH4 methane C12H22O11 sucrose சரிங்களா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரைட் பண்ணியிருக்கணும் அடுத்தது அட்டோமசிட்டி அட்டோமசிட்டினா அப்படி என்னென்னா பார்க்குறோம் இந்த கெமிக்கலி இன் கெமிஸ்ட்ரி வி யூஸ்வலி அண்டர்ஸ்டாண்ட் த அட்டோமசிட்டி இன் இம்ப்ளை த டோட்டல் நம்பர் ஆஃப் த ஆட்டம் ப்ரெசன்ட் இன் த ஒன் மாலிகுல்ஸ் ஸோ ஒரு மாலிகுலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ் ஸோ அந்த ஒரு ஒரு ஆட்டம்குள்ளே எவ்வளோ ஆட்டம் ப்ரெசன்ஸ் ஆட்டம் ஒரு மாலிகுல்குள்ளே எவ்வளோ ஆட்டம்ஸு எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்க போகுதுன்னு காட்ட போகிறாங்க ஓகே அட்டமசிட்டி ஸோ இந்த அட்டமசிட்டி எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க பாருங்கள் ஆக்சிஜன் இஸ் எக்ஸிஸ்ட் அஸ் எ டைனாமிக் மாலிகுல் ஸோ ஆக்சிஜன் ஏன் டைனாமிக் சொல்கிறாங்கன்னா O2 ஸோ ரெண்டு ஓ சேர்ந்தோன்னே நமக்கு O2 கிடைக்குது ஸோ அதுதான் டை ரெண்டு இருக்குல்ல ஸோ ரெண்டுனா டை ஓகே மூணுனா ட்ரை ஒன்றுனா மோனோ ஓகே ஸோ அதே மாதிரி சம் ஆஃப் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ் P4 ஸோ ஃபோர்ன்றது ஆட்டம் சல்ஃபர் 8ன்றது ஆட்டம் ஸோ இந்த மாலிகுல்ஸ்குள்ளே 8 ஆட்டம்ஸ் இருக்குது அப்புறம் அதே மாதிரி சேம் ஃபார் எல்லாமே அடுத்தது H2SO4 ஸோ H2 ஹைட்ரஜன் இருக்குது ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது சல்ஃபர் வந்து S வந்து 1 இங்கே எதுவுமே இல்லை பேஸில் ஸோ அப்போது 1 ஆக்சிஜன் வந்து 4 ஸோ டோட்டல் என்ன 2+1+4 7 ஸோ 7 அட்டமிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இந்த எலமெண்ட்ஸ்க்கு எச்சுக்கு 2 ஈலியம்க்கு 1 எல்இ லித்தியம்க்கு 1 என்க்கு 2 ஆக்சிஜன் 2 எஃப்க்கு 2 என்இ 1 என்இஏ 1 பிக்கு 4 எஸ்க்கு 8 ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் அட்டமசிட்டி ஆஃப் சம் எலமெண்ட்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அடுத்து இந்த டேபிள் காலம் நீங்கள் காப்பி பண்ணியிருக்கணும் இந்த எலமெண்ட்ஸ் இன் தி ஹியூமன் பாடி ஸோ ஹியூமன் பாடியில் என்ன 99% ஆஃப் மாஸ் ஆஃப் ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் 6 கெமிக்கல் எலமெண்ட்ஸ் என்னென்ன ஹியூமன் பாடிக்குள்ள எலமெண்ட்ஸ் ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கால்சியம் அண்ட் ஸோ வேறு என்ன இருக்குது அண்ட் பாஸ்பரஸ் அதர் 5 எலமெண்ட்ஸ் மேக்அப் மோஸ்ட் ஆஃப் த லீஸ்ட் பர்சன்டேஜ் பாயிண்ட் அதர் 5 இருக்குது ஆனால் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பொட்டாசியம் சல்ஃபர் சோடியம் குளோரின் அண்ட் மெக்னீஷியம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது சரியா ஸோ இப்போ இதோட எக்ஸ்பென்ஷன் சிஏனா என்ன என்ஏனா என்ன அப்படின்னு நீங்கள் எழுத போகிறீங்க கேனா பொட்டாசியம் சிஏனா சிஎல்னா குளோரின் சிஏனா கால்சியம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த காலமும் ஃபில் பண்ணியிருக்கணும் இந்த எலமெண்ட்ஸ் என்ன ஹேரில் என்னென்ன எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியும் என்னென்ன கேஸ் இருக்குது நைட்ரஜன் ஆக்சிஜன் அது மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதர்ஸ் என்னது ஆர்கன் கார்பன் டை ஆக்சைடு நீனியம் நியான் ஈலியம் மீத்தேன் ஸோ இதெல்லாம் வந்து ஹேரில் ப்ரெசண்ட் ஆகிருக்க கேஸஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட் லிக்விட் கேஸ் ஸோ இப்போ டெம்பரேச்சர் எதுக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க சாலிடுக்கும் சூடு காட்ட போகிறாங்க லிக்விட் இருக்க ஐட்டம்க்கு கேஸஸ் ஸோ அப்போ என்ன நடக்கும் ஹீட் கொடுத்தா என்ன ஆக போகுது இப்போ பாருங்கள் வாட் ஹேப்பன்ஸ் டு த மேட்டர் டூரிங் ஹீட்டிங் ஹீட் பண்ணும்போது அதோட மேட்டர்ஸ் உள்ள பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆக போகுது பாருங்கள் இந்த ஃபாலோயிங்ஸ் ஆர் மாடல் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ஸ் டூரிங் ஹீட்டிங் ஸோ இப்போ ஹீட்டிங் அப்போ என்ன நடக்குது திஸ் மாடல்ஸ் கேன் பி மாடிஃபை டு ரெப்ரசன்ட் ஹீட்டிங் இன் ஸோ இது சாலிட் லிக்விட் கேஸ் ஸோ ஒன்று ஒன்று நம்ம ஹீட் பண்ண போகிறோம் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு சாலிடை ஹீட் பண்ண போகிறோம் ஹீட்டட் ஸோ இதை ஹீட் பண்ண போகிறோம் என்ன நடக்குது பார்ட்டிகல்ஸ் கெயின் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் விகாரஸ்லி ஸோ ஃபஸ்ட்டு சாலிடான பொருளை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட சீக்கிரமாக அதுக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்கும் கிடச்சோடனே வைப்ரேட் ஆகுமா விகாரஸ்லி பயங்கரமாக அப்படியே ஸ்ட்ராங்காக வைப்ரேட் ஆகுமா ஸோ த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஸ்லைட்லி ஃபர்தர் அப்பார்ட் ஃப்ரம் ஒன் அனதர் ஸோ ஒன்னோட ஒன்று வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் ஓகே அதுதான் வந்து சாலிடை ஹீட் பண்ணால் நடக்கும் திஸ் கேசஸ் த வால்யூம் ஆஃப் த மேட்டர் டூ இன்க்ரீஸ் ஸோ அப்போ என்ன ஆகும் வால்யூம் ஆஃப் த மேட்டர் இன்க்ரீஸ் ஆகும் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பேன்ஷன் ஸோ அப்போ என்ன நடக்கும்னா எக்ஸ்பேன் சாலிடை ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் ஹவு இட் இஸ் ஹேப்பன் த மேட்டர் பிகன் டு எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட் ஸோ சூடு பண்ணும்போது அதோட பார்ட்டிக்கல் அதோட உள்ள இருக்க பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ அப்போ அந்த வால்யூம் இன்க்ரீசஸ் டியூ டு கிரேட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸ் ஸோ ஒரு ஒரு பார்ட்டிகல்ஸ்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் கிரேட்டர் ஆகும் பட் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ரிமைன்ஸ் இன் பட் சைஸ் வந்து சேமாக தான் இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற இடைவெளி வந்து ஒன்றோட ஒன்று கொஞ்சம்
மாறுபட்டு இருக்கும் சரிங்களா டூரிங் ஈட்டிங் ஆர் எக்ஸ்பென்ஷன் ஸோ ஹீட் ஆகும்போது ஈட்டிங் சொல்ல இல்லைன்னா எக்ஸ்பென்ஷன் த மாஸ் ஆஃப் மேட்டர் டஸ் நாட் சேஞ்ச் ஸோ அதோட மாஸ் ஆஃப் த மேட்டரும் சேஞ்ச் ஆகாது திஸ் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் ஃபாலோயிங் வே டூரிங் த ஹீட்டிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிக்கல் ஆஃப் அயன் லாக்ஸ் சேஞ்ச் த மாஸ் இஸ் கன்சீவ்டு வென் த மாஸ் எக்ஸ்பென்ஸ் மேட்டர் எக்ஸ்பென்ஸ் ஆல்தோ த வால்யூம் ஆஃப் த மேட்டர் சேஞ்சஸ் த சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் டஸ் நாட் சேஞ்ச் ஸோ அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஒரு சாலிட் பொருளை நம்ம ஹீட் பண்ணும் போது அதோட மாஸ் ஆஃப் மேட்டர் வந்து சேஞ்சே ஆகாது அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் த மேட்டரும் சேஞ்ச் ஆகாது சைஸும் சேஞ்ச் ஆகுது பார்ட்டிக்கலோட இது மட்டும்தான் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் மெயின்டைன் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இன் அன் அயன் லாக் இப்போ நம்ம புட்டு இருக்குல்ல புட்டு அது எடுத்துக்கிறாங்க த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி அயன் பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீசஸ் வென் அகெயின் வென் தே கெயின் என் ஆஃப் ஹீட் ஸோ நம்ம அதை ஹீட் பண்ணும் போது அதில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது த நம்பர் ஆஃப் த அயன் பார்ட்டிகல்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் ஸோ அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து இப்போ பத்து இருந்து பத்து அயன் பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா டுவெல்லோ டுவெண்ட்டியோ மாறாது அதே டென் தான் இருக்கும் ஹென்ஸ் த மாஸ் ஆஃப் த அயன் லாக்ஸ் இஸ் கன்சீவ்டு ஸோ அப்போ அது வந்து கன்சீவ்டுன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன நடக்குது இந்த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் ஸோ இங்கே பாருங்கள் இப்போது இந்த இதில் பேலன்ஸ் மிஷினில் ஒரு லாக் ரெண்டு லாக் வச்சுருக்காங்க ஸோ அது ஹீட் ஆகும் போது ஆப்ரேஷன் அப்பான் ஹீட்டிங் ஸோ இதை ஹீட் பண்ணுறாங்க கான்ட்ராக்ஷன் அப்பான் கூலிங் ஸோ கூல் ஆகும் போது என்ன நடக்குது ஸோ அதே பார்ட்டிகல்ஸ் தான் ஹீட் ஆகும் போது எப்படி எக்ஸ்பென்ஷன் பாருங்கள் ஒன்றோட ஒன்று இடைவெளி தெரியுதா பட் அதே பார்ட்டிகல்ஸ் இங்கே என்ன ஆகுது கூல் பண்ணும் போது ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்குது அதுதான் இங்கே சொல்கிறாங்க த மெல்டிங் ஆஃப் ஐஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சேஞ்சஸ் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் தான் இப்போ நீங்கள் ஐஸ் க்யூப்ஸை உள்ளேருந்து வெளியே எடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும் சாலிட் ஆகிடும் அதை ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் வேப்பர் ஆகிடும் இந்த சேஞ்ச் அதுதான் ஒரு ஸ்டேட்லேருந்து ஐஸ் க்யூப்லேருந்து லிக்விடாக மாறுது தண்ணியாக மாறுது தண்ணியிலேருந்து கேஸாக மாறுது அப்போ ஒரு ஸ்டேட் ஐஸ் ஸ்டேட் வந்து சாலிட் ஸோ சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஸ் ஸ்டேட் ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க த சேஞ்சஸ் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் நடக்குது த சேஞ்ச் இன் தி ஸ்டேட் ஆஃப் த மேட்டர் அக்கர்ஸ் டூரிங் அதாவது மில்க் அதான் சொன்னல மில்க் பண்ணும்போது பாயில் பண்ணும்போது கேஸ் ஆகுது ஃப்ரீசிங் பண்ணும்போது நமக்கு க்யூபாக சாலிடாக மாறுது அப்புறம் கண்டென்சேஷன் பண்ணுறாங்க இப்போ இந்த பார்ட்டிக்கல் ப்ராசஸ் த என் ஆஃப் எனர்ஜி தே ஓவர் கம் த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் த அட்ராக்ஷன் பிட்வீன் ஈச் அதர் ஸோ அப்படி ஒரு ஒரு எனர்ஜிக்கு அது கெயின் பண்ணும்போது அதோட அட்ராக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஈச் அதற்கு சீக்கிரமாக அது கிடைக்குமா இந்த பார்ட்டிகல்ஸ் பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர் மூவ் ரேண்டம்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் சாலிட் ஐஸ் இஸ் ஹீட்டட் ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஐஸ் வந்து ஹீட் பண்ணுறாங்க ஸோ வாட்டர் இங்கே பாருங்கள் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது ஸோ இங்கே ஹீட் பண்ணோடனே பார்ட்டிகல்ஸ் வந்து தனித்தனியாக மூவ் ஆகிடுது வேப்பர் ஆனோடனே இன்னும் கொஞ்சம் நிறைய டிஸ்டன்ஸ் கிடைக்குது ஸோ 100 டிகிரி சென்டிகிரேட்டில் பாயில் பண்ணுறாங்க இந்த ஸ்டீம் இட்ஸ் பாயில்ஸ் டு ஸ்டீம் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் சாலிட்னா என்ன வென் த சாலிட் இஸ் ஹீட்டட் த பார்ட்டிகல்ஸ் கெயின் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் மோர் விகாரஸ்லி நம்ம பார்த்தோம் சாலிடை ஹீட் பண்ணும்போது எனர்ஜி கெயின் பண்ணும் அப்புறம் வைப்ரேட் ஆகும் லிக்விட் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் த மெல்டிங் அக்கர்ஸ் வென் த மெல்டிங் பாயிண்ட் இஸ் ரீச்சு ஸோ அந்த ஐஸ் க்யூபை நம்ம மெல்ட் பண்ணும்போது அது வந்து மெல்டிங் பாயிண்ட் ரீச் ஆகுது த சாலிட் சேஞ்சஸ் இன்டு த லிக்விட் ஸோ சாலிட் வந்து லிக்விடாக மாறிடுது வென் த லிக்விட் இஸ் ஹீட்டர் த பார்ட்டிகல்ஸ் கெயின் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் மூவ் அதே மாதிரி அந்த லிக்விடை ஹீட் பண்ணும்போது எனர்ஜி கெயின் பண்ணிவிட்டு அதோட பார்ட்டிகல்ஸ்லாம் என்னாகும் வைப்ரேட் அண்ட் மோர் விகாரஸ்லி கேஸ் ஸ்டேஜில் பார்க்கலாம் பாயிலிங் அக்கர்ஸ் வென் த பாயிலிங் பாயிண்ட் இஸ் ரீச்டு த லிக்விட் சேஞ்சஸ் டு இட்ஸ் கேஷியஸ் ஸ்டேஜ் ஸோ லிக்விட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேஜுக்கு மாறுது ஸோ இதோட உங்கள் லெசன்ஸ் ஓவர் ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் நீங்கள் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு எனக்கு ஒன் டைம் எழுதி கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரும் நீங்கள் எனக்கு எழுதியிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாலிட் லிக்விட் கேஸ் இதுவும் ஒன் டைம் தட் வித் டயக்ராமோட ஸோ எனக்கு இந்த டயக்ராம் மஸ்ட்டு ஸோ இந்த டயக்ராம் வேணும் டயக்ராம் எழுதிட்டு அது கீழே இந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு டேபிள் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த ரெண்டு டேபிளும் நீங்கள் முடிச்சிருக்கணும் ஸோ இந்த ஒரு டேபிள் ஆக்டிவிட்டி 4 டேபிளும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இதுவும் நீங்கள் ஒன் டைம் எனக்கு எழுதியிருக்கணும் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த டேபிள்லாம் பார்த்துக்கும் போது இந்த கெமிக்கல் எலமெண்ட்ஸ் அந்த என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மூணு டேபிளும் நீங்கள் எழுதி எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் காட்டணும் தேங்க்யூ